கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வனாந்தர வாழ்வை செழிப்பாக்கும் தேவன். ஏசாயா 43:19. இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றிவிட்டது, நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா? பாலை நிலத்தில் நான் பாதை ஒன்று அமைப்பேன், பால்வெளியில் நீரோடைகளை தோன்றச் செய்வேன். பிரியமானவர்களே, வனாந்தரம் என்றாலே வறட்சி, கடுமையான வெயில், தண்ணீரற்ற நிலை, வெறுமையான இடம், மனித நடமாட்டம் இல்லாத இடம் என பல பெயர்களை சூட்டலாம். இதற்கு மேலாக வனாந்தரத்தில் உள்ள கொடுமையான சூழ்நிலை என்னவென்றால், வனாந்தரத்திலே வழியை நம்மால் காணவே முடியாது. ஏனென்றால் வனாந்தரம் என்றாலே வழியில்லாத இடம்தான். இன்று அநேகருடைய வாழ்வில் சத்துருவானவன் பலவிதமான போராட்டங்களை கொண்டு வரும்போது எல்லா பக்கத்திலும் நெருக்கப்பட்டு எங்கு போவது, என்ன செய்வது என்று வழி தெரியாமல் இருக்கிறோம். ஆனால் அந்த வனாந்தரமான இடத்திலும் இறைவன் நமக்கு சரியான வழியை காட்டுவார். வேதத்திலே ஆகார் துரத்தப்பட்டு தன் பிள்ளையோடு எங்கு செல்வது என்று தெரியாமல் வனாந்தரத்தில் அலைந்து திரிகிறாள். ஆனால் இறைவன் அவளை கண்டு, உன்னை நான் பெரிய இனமாக்குவேன் என்று அவளை ஆசீர்வதிக்கிறார். அவளே, இறைவனுக்கு என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று, காண்கின்ற தேவன் என்று பெயர் சொல்லி அழைக்கிறார். அன்பானவர்களே, வனாந்தரத்திலே ஆகாருக்கு வழி திறக்கப்பட்டது போல நம்முடைய வனாந்தரமும் செழிப்பாக மாற வேண்டுமென்றால் இறைவனை நோக்கி பாருங்கள். அவரே உங்களுக்கு சரியான வழியை காட்டுவார். அன்பு இறைவா எங்கள் ஒவ்வொருவருடைய வனாந்தரமான வாழ்வையும் செழிப்பாக மாற்றும். மேலும் நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு கற்றுத்தாரும் இறைவா. ஆமேன்.